Hi friends, welcome back to our channel Veedu Veetumanai Santhai. So in this video, we will see the 2BHK house details. Actually, in the house land area is 1200 square feet and build-up area 1050 square feet. So in the house price and location, we will see the video. So subscribe to the channel and click the bell icon. So then we will see the notifications regularly. House oda front elevation paakumbodhe romba beautiful ah irukku. So nama house ku vandu paint panniruka and color selection vandu romba alaga irukku. Nariya perku vandu indha purple color adu vandu pidikum. So andha color la vandu paint panniranga. House e vandu thaniya theriyudhu andha side vandu andha theru side vandu nama ponona nama house mattum thaniya theriyum. Andha maadhiri oru color selection vandu panniranga. Paakkaradhukku romba beautiful ah look kudukudhu veliya irundhu paakumbodhu. Adutha nama main gate la irundhu ulla enter aanadhume front la vandu indha portico vandu provide panniranga. Actually ipo la vandu ella house lume vandu car parking space aanadhu portico illa the houses e irukadhu. So andha vidathila indha house la vandu front portico vandu available ah irukku. So indha portico la pathina nama indha chinna da or car and plus two wheelers vandu nama nirthikalam andha level space dharalamave irukku. அடுத்து நமக்கு மெயின் டோருக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு grill gate வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சோ சேஃப்டி பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட் மெயின் டோர் பாத்தீங்கன்னா நமக்கு டீ கூட்ல வார்னிஷிங்லாம் போட்டு நல்ல பாலிஷிங்கா சூப்பரா ஒரு குவாலிட்டியா இருக்கு பாக்கும்போது. டிசைனிங்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஒரு ட்ரெடிஷனல் லுக் கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ட்ர ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா ஹால் தான் லிவிங் ஹால் தான். சோ லிவிங் ஹால் வந்ததுமே எல்லாருக்கும் போறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபால் சீலிங் மேல தான் போகும். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு ஃபால் சீலிங். ஃபால் சீலிங்ல வந்து அந்த லைட்டிங்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா கொடுத்துருக்காங்க. சோ ஹவுஸ் குள்ளே என்ட்ர ஆனதுமே கெஸ்ட் யாராவது வந்தாலும் சரி இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே இருக்கட்டும் ஸோ உள்ளே என்ட்ர ஆனதுமே மேலே தான் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஃபால் சீலிங். இந்த ஹவுஸோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நம்ம வந்து நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இன்னும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஹவுஸோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிச்சி கேகே நகரில் இருக்குது. ஸோ ட்ரிச்சி கேகே நகர் அப்படின்னாலே தெரியும் எவ்வளோ ஒரு ஹாட் ஸ்பாட்டான லொக்கேஷன் அப்படின்னு. ஸோ இந்த ஹவுஸ் வந்து ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இருக்குது. நமக்கு வந்து ஹால் டு கிச்சன் போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கார்விங் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு நீட்டான லுக் கொடுக்குது. அண்ட் இது இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஸ்பேஸ் தான். ஸோ கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கார்விங் ஒர்க்லாம் கொடுத்து அங்கங்கே வந்து லைட்டிங்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைனிங் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால் சீலிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹவுஸில் வந்து ஒன் ஆஃப் த ஹைலைட் பாயிண்ட் வந்து அந்த ஃபால் சீலிங் ப்ளஸ் அங்கே யூஸ் பண்ணியிருக்க லைட்ஸ் தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கிச்சன் ஸ்பேஸ் தான். ஆக்சுவலாக கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான நார்மலான கிச்சன் தான். இதை நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து மாடுலர் கிச்சன் செமி மாடுலர் கிச்சனாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் நமக்கு இருக்குது. நமக்கு கிச்சனில் கவுண்டர் டாப் அண்ட் ஜிங்க்லாம் பார்த்திங்கன்னா கிரனைட்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான கிரனைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க லைட் தாங்க இதில் ஹைலைட்டு. நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க வீடியோட ஸ்டார்டிங்கில் ஹால்குள்ளே என்ட்ர ஆனதுமே நான் சொல்லிட்டேன் ஃபால் சீலிங் ப்ளஸ் லைட் வந்து எவ்வளோ அமேசிங்காக இருக்குது அப்படின்றத. அண்ட் கிச்சன்லேயும் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹவுசஸில் எங்கெல்லாம் வந்து ப்ளேஸ் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து அவங்க அந்த அந்த ஃபால் சீலிங் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து கலர்ஃபுல்லான ஒரு லைட்ஸ் அந்த வயலட் கலர் லைட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹவுஸ்குள்ளே என்ட்ர ஆனதுமே அந்த லுக்கே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அட்டென்ஷன். நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க சைட் பார்த்தினா டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிச்சி ரிங் ரோட் மேலே இந்த சைட் இருக்குது. அதாவது ட்ரிச்சி ரிங் ரோட் அண்ட் புதுக்கோட்டை ஹைவே ரெண்டு ரோடும் ஜாயின்ட் ஆகிற பாயிண்ட்டில் நமக்கு வரும். ஸோ ஆன் ரோட் சைட் அப்படின்றனால நமக்கு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 950 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு சைட் உள்ள பார்த்தீங்கன்னா 40 ஃபீட்டில் வந்து காங்கிரீட் ரோட் ஸ்ட்ரீட் லைட் சோலார் பேனல் இந்த மாதிரி ஒரு 15+ அமினிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த சைட் உள்ள சென்டரில் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் லெவலில் வந்து பார்க் வந்து பிளான் பண்ணி நம்ம பில்ட் பண்ணிட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் கோர்ட் வாலிபால் கோர்ட் ஃபுட்பால் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ நம்ம சைட் வந்து டிடிசிபி அப்ரூவல் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்து நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த ஹவுஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் இந்த பெட்ரூம் தான். ஸோ பெட்ரூமோட டோர் பார்த்திங்கன்னா நல்லா சிம்பிளாக வந்து வுட்டில் வந்து வெறும் ஒரு டிசைனிங் டோர் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சிம்பிளாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஹவுஸில் பார்த்திங்கன்னா டைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியை மெயின்டைன் பண்ணி ரூமு ஹாலு கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சேம் டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைல்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷில் நல்ல குவாலிட்டியான டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அகெயின் நம்ம வந்து ஃபால் சீலிங்கை வந்து எங்கேயுமே அவங்க விட்டு வைக்கல, ரூமு ஹாலு டைனிங் ஸ்பேஸு அப்படின்னு சொல்லி எல்லா சைடும் வந்து ஃபால் சீலிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூம்லேயும் பாருங்கங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது இந்த வீட்டோட ஹைலைட்டே இது தான், ஃபால் சீலிங் ப்ளஸ் வந்து அந்த லைட்ஸ் தான். அண்ட் இங்கே வந்து நமக்கு ஸ்டோரேஜ்க்காக ஷெல்ஃப் வந்து கீழேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி மேலேயும் வந்து ஷெல்ஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபால் சீலிங் இருக்கிறனால ரூம் வந்து எவ்வளோ நீங்கள் மினிமலிஸ்டாக சிம்பிளாக வச்சுருந்தாலும் கிராண்டான லுக் தான் கொடுக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் நம்ம என்ட்ராக போகிறது இந்த ஹவுஸில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் தான். ஸோ செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு என்ன வால் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்களோ அதே சேம் பெயிண்டிங் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது நல்லாயிருக்கு, அந்த கலர் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே ஃபால் சீலிங்லேயும் பார்த்திங்கன்னா லைட்ஸ்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது, அந்த கலர் பாருங்கள் பிங்கிஷாக இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ப்ளூவாக மாறுது. ஸோ கலர் சேஞ்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. அந்த ஃபால் சீலிங்கை மட்டும்தான் நான் பேசிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக, பட் ஏன்னா அதுதான் இந்த வீட்டில் ஹைலைட்டு, அதை பற்றி பேசாமல் இருக்க முடியல. ஒரு ஒரு ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலகண்ட்டான லுக்கில் வந்து ஃபால் சீலிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக அதை பற்றி பேசி தான் ஆகணும். அண்ட் இந்த ரூமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு இந்த ரூமில் பார்த்திங்கன்னா ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் அண்ட் சன்லைட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இந்த ரூமில் இருக்காது. உங்களோட கனவு இல்ல ஆசையை வந்து நம்மக்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் கனவு இல்லத்தை வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மூலையில் உங்களோட பிளாட் இருந்தாலும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சு கொடுப்போம். அது இல்லாமல் நம்ம ஆல் ஓவர் த தமிழ்நாடு பிளாட்ஸ் எங்கே சேலுக்கு அவைலபிள் இருக்குது அண்ட் ஹவுசஸ் எங்கே சேலுக்கு அவைலபிள் இருக்கும் அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் உங்கள் ஏரியாவில் எங்கெல்லாம் வந்து ஹவுசஸ் பிளாட்ஸ் வந்து சேலுக்கு அவைலபிள் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் உங்கள் ஏரியாவிலே இருப்பீங்க, இங்கெல்லாம் வந்து ஹவுஸ் இருக்கா அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த மூலையில் இருந்தாலும் ஹவுஸ் பிளாட்ஸ் அந்த மாதிரி நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம வாஷிங் மிஷின் அதெல்லாமே நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் அவைலபிள் இருக்குது. டாய்லெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக நிறைய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நிறைய திங்ஸ் அங்கே. அண்ட் இது வந்து ஒரு காமன் டாய்லெட் தான். அது இல்லாமல் நமக்கு ஒரு பேக் டோரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நமக்கு பேக் டோர் பார்த்திங்கன்னா வுட்டில் வந்து டோர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு காம்பவுண்ட்க்கும் ஹவுஸ்க்கும் இடையில வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. நல்ல ரொம்ப காம்பாக்டாக இல்லாமல் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெளியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பைப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வேறு ஏதாவது பர்பஸ் யூட்டிலிட்டியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பிளான்ட் வந்து நம்ம க்ரோ பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு கூட நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஈவன் மண் கூட இருக்குது. நிறைய இடத்துல வந்து கான்க்ரீட் போட்டு சிமெண்ட் போட்டு அந்த இடத்த வந்து இது பண்ணிடுவாங்க, பட் இங்கே வந்து நமக்கு சாண்ட் கூட அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம பிளான்ட் கூட க்ரோ பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்ம சேனலோட நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பார்த்தினா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ உங்கள் ஹவுஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வந்து சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் ஆட் கொடுங்க. ஸோ ஆட் கொடுத்தா 10-15 டேஸில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நாங்கள் சேல் பண்ணி முடிச்சு கொடுத்துருவோம். அதுக்கு வந்து நாங்கள் 100% கேரண்டி தரோம். இந்த ஹவுஸ் பார்த்தினா டீட்டெயில்ஸ் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்ம நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த நம்பர் பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸோட ஓனரோட
நம்பர் தான். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஓனர் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இடையில எந்த ஒரு மீடியேட்டும் கிடையாது. ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் அப்படியே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ எல்லாரையும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.